வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்ளிகேஷனை பற்றி. அதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் நான் டே டு டே ஆக்டிவிட்டியில் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி 1 GB ஆஃபர்ஸ் கிடைக்குது. டெய்லி 1 GB பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டா, டெய்லி டேட்டா யூசேஜ். நீங்களும் ஒரு ஏதாவது ஒரு ஆஃபரில் இருந்திருப்பீங்க, ஜியோவாக இருக்கட்டும் இல்லாட்டா வந்து ஏர்டெல்லாக இருக்கட்டும். டெய்லி டேட்டா 1 யூசேஜ் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிளானில் இருந்திருப்பீங்க நீங்கள். அந்த பிளான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு என்ன தோணுது, இல்லைனா எனக்கு நான் அந்த பிரச்சனை இல்லை டெய்லி எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் அந்த 1 GB இந்த மொமெண்ட்டை நம்ம 1 GB கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்த உடனேயுமே அடுத்த நிமிஷம் வந்து அந்த டேட்டா ப்ரொவைடர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளுடைய பேலன்ஸில் உள்ள அமௌண்ட்டை அப்படியே எடுத்துடுறாங்க. இந்த ஒரே காரணத்துக்காக வேண்டிய நான் பாதி நேரம் என்னுடைய என்ன ரீசார்ஜ் பண்ணாலும் சரி அது அடுத்த நிமிஷமே காலியாகிடுது, அதை சக் பண்ணிடுறாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன்எத்திக்கல் வே. அது ஆனால் எல்லாருமே அப்படி தான் செய்கிறாங்க. அது வோடாஃபோனாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோ பற்றி எனக்கு தெரியல, ஆனால் அவங்க ஜாஸ்தியாக இது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சண்டை பிடிச்சி நம்ம வாங்குறவோ, நாமளே இப்போ ஒரு படம் பார்த்துட்ருக்கீங்க திடீர்னு அதுவும் கட் ஆகுது, இல்லைனா கட் ஆனதுலேருந்து அந்த செஷன் முடிஞ்சதுலேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட மெயின் பேலன்ஸ்லேருந்து காசு இருக்கும்போது நீங்கள் அந்த படம் பார்த்து முடியும் போது தான் அதோடய வழி தெரியும், ஏன்னா அவங்களுடைய பேலன்ஸ் மொத்தமாகவே போயிருக்கும். ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் இதுக்கு எதாவது ஆப் இருக்கா நான் என்னுடைய டெய்லி ட்ராக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ரொம்ப நாளாகவே தேடிட்டு இருந்தேன். அதில் நான் சிலதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் ஒன்றா வந்து ஒரு நம்மளுடைய ஃபோன்லேருந்தே கோட் அனுப்பி அனுப்பி பேலன்ஸ் செக் பண்ணுவோம், அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் இஸ் ரீசன்ட்லி ஃபவுண்ட் அன் ஆப் கால்டு, அதுக்கு முன்னாடி ஒரு ஆப் பார்த்தேன். அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா மணி நம்மளுடைய ஃபோன்லேருந்தே எல்லாத்தையும் செக் பண்ணோம், நம்மளுடைய டேட்டாவை கண்ட்ரோல் செக் பண்ணோம். இப்போ பாருங்கன்னா நீங்களே டேட்டா யூசேஜ்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் கிளிக் பண்ணால், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டேட்டா ட்ராக்கர்னு போட்டேன்னு வைங்க, டேட்டா ட்ராக்கர். ஸோ இதில் பல அப்ளிகேஷன் வருது, மை டேட்டா யூசேஜ். இது மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவு எஃபெக்டிவாகவே இல்லை. ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ராக்கரில் சிலதெல்லாம் நல்ல யூசர் இன்ஸ்டாலேஷன் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் யூனோ விட் வில் டெல் யூ த மொமெண்ட் யூ லாஸ் யுவர் அக்கௌண்ட் பேலன்ஸ். ஸோ இட்ஸ் நாட் தட் மச் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் வந்து எண்ட் அப் இன் லூசிங் யுவர் மணி எவ்ரி டைம் வென் எவர் யூ ஆர் கன்சியூமிங் மோர் தென் 1 GB. அது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே நடக்கும். சி சம்டைம்ஸ் வந்து நான் ஒரு ஏதாவது இதில் அடிக்டடாக இருப்பேன், ஐ கீப் டூயிங் சம்திங் ஆர் யூனோ வாட்ச் சம் வீடியோஸ் யூடியூப்ஸ். த மொமெண்ட் ஐ கெட் அவுட் ஆஃப் 1 GB ஐ லூஸ் மை ஸ்டார்ட் லூசிங் மை மணி. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ தட்ஸ் த இன்டென்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ அதை வந்து என்னங்கிறத நம்ம இப்போ உள்ள வீடியோஸில் பார்க்கலாம். இதுக்கு ரீசெண்டாக கூகுள் ஹஸ் லான்ச் ஆப் கால்டு டேட்டா லீ. இந்த இருக்கு பார்த்தீங்களா, சென்டரில் இருக்குது பாருங்கள், கூகுளோடைய ஆப் இது. இந்த ஆப் வந்து இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ இதுவரையுமே 1 மில்லியன் இன்ஸ்டலேஷன் நடந்திருக்கு. ஸோ இவங்க லான்ச் பண்ணது இட் வில் நாட் ஈவன் மோர் தென் ஃபியூ வீக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்தியாவிலேயே 1 மில்லியன் வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இட்ஸ் சர்வ்ஸ் அ பர்பஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை, யூ கேன் கோ ஹெட் அண்ட் பிளைண்ட்லி இன்ஸ்டால் இட். ஸோ எல்லா செக்யூர்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த ஆப் பற்றி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் ஹெல்ப் யூ டு டெல் யூ வாட் ஹவு மச் யூ ஹாவ் கன்சியூம்டு, ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இன்னியோட யூசேஜ் என்ன அப்படின்னு. இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இன்றைக்கி நான் கன்சியூம் பண்ண MB பார்த்தீங்கன்னா 551 MB. ஸோ எந்த ஒரே ஒரு 2 சிம் கார்டு போட்டிருந்தாலும் நான் இன்றைக்கி வெறும் வோடாஃபோன் சிம் கார்டில் மட்டும் தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 551 சொல்லிட்டு என்னுடைய MB-யை காட்டுது. இதில் இன்னொரு இது மட்டும் இல்லை, இதில் ஒரு பெரிய கூல் ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இட் அலவ்ஸ் யூ டு, அதாவது என்னென்ன அப்ளிகேஷன் நெட்டை யூஸ் பண்ணணும், என்னென்ன அப்ளிகேஷன் நெட்டை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு சிம்பிள் ஒரு சிம்பிள் ஆப்பில் உங்களுக்கு ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், டேட்டா சேவர் ஆஃப்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு 581 நீங்கள் உங்களுடைய இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த 581 யார் யார் யூஸ் பண்ணியிருக்கா, எந்த நேரத்தில் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு இந்த டைம் லைனோட கொடுக்குது. அதாவது ராத்திரி நான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை, நடுவில் ஒரு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா, அது 200 MB மேலே தாண்டி. ஸோ நீங்கள் டைம் லைனே பார்க்கலாம். இப்போ கூட பாருங்கள் ஆல்மோஸ்ட் 11